சென்னை சமையல். இனித்து நம்ம பார்க்க போகிறது மட்டன் சூப். மட்டன் சூப்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி மட்டன் சூப்னால என்னென்ன நன்மைகள் பார்க்கலாம். இந்த மட்டன் சூப் வந்து ரொம்ப கோல்டு அதிகமாக இருக்கோ அவங்க எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த் வைஸ் ரொம்ப சோர்வாக இருக்கவங்க இது சாப்பிட்டா நல்லா பிரிஸ்க் ஆகிடுவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சூப் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெஞ்செலும்பு சூப்பு. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 3 தக்காளி, மஞ்சத்தூள், சோம்பு, மிளகுத்தூள், இஞ்சி, கொத்தமல்லி. இந்த பொருள் தான் நமக்கு தேவையான பொருள். நெக்ஸ்ட்டு நெஞ்செலும்பு. 350 கிராம் நெஞ்செலும்பு வாங்கியிருக்கேன். ஸோ இது எப்படி வைக்கலான்றத பார்க்கலாம். இந்த தக்காளி வந்து அப்படியே போடாமல் கரைச்சிக்கோங்க, ரசத்துக்கு கரைப்பீங்க இல்லையா அந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் குக்கரில், அதை ஹீட் ஆகிறதுக்குள்ளே நான் தக்காளி கரைச்சி வச்சுக்கிறேன். தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, நல்லா இந்த மாதிரி இந்தளவுக்கு போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. பிசைஞ்சிக்கிறேன் தக்காளியை, கொஞ்சம் எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துக்கிறேன். இதுக்கு சோம்பு வேகிறதுக்குள்ள அதுக்குள்ளே நெஞ்சியை நசுக்கிக்கோங்க, நசுக்கி வச்சுக்கோங்க. மட்டன் போட்டுக்கலாம். ½ டீஸ்பூன் மஞ்சத்தூள், ½ டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 மினிட்ஸ் வதங்கட்டும். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பழம் பிசைஞ்சு வச்சதுன்னு சொன்னேன், நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த சைட் நல்லா இல்லை, நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சது நான் அப்படியே ஊற்றிக்கிறேன். ரொம்ப ஈஸிங்க, 5 மினிட்ஸில் எல்லா பொருளும் ரெடியாக இருந்ததுன்னா 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நான் நெக்ஸ்ட் பெப்பர் தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரம் நம்ம எதுவும் சேர்த்துக்கல, இது மட்டும்தான். கொத்தமல்லி நிறையவே சேர்த்துக்கிறேன், சூப்புக்கு ரொம்ப நல்லா தேவையானது கொத்தமல்லி தான். வாசனையாக இருக்கும். உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. உப்பு இந்த அளவுக்கு நான் போட்டுக்கிறேன், கல் உப்பு. இந்த பெரிய சும்பு அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கம்மியாக இருந்தது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 10 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்தால் சூப் ரெடி ஆகிடும். இப்போ 10 விசில் வந்தாச்சு, இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டீம் வெளியானதும் சூப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்டீம் வந்துருச்சான்னு பார்ப்போம். ஸ்டீம் கொஞ்சம் தான் இருக்குது, ஸ்டீம் நல்லா வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ சுவையான சூப் ரெடி. இதை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
சரி, நான் பவுலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இஞ்சியோட இஞ்சி அப்படி நசுக்கி போட்டேன் பார்த்தீங்கன்னா, அந்த இஞ்சி நல்லா வெந்து அந்த சாறு மட்டும் பிறங்கிருக்கும். ஸோ நமக்கு சூப் ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் போட்டு நல்லா சூப், எம்மையான சூப். சூப்னு ஒன்றா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நல்லா மட்டன்லாம் வந்திருக்கு. அந்த இஞ்சி இருக்கு இல்லையா, அந்த இஞ்சியோட சாறு நல்லா இறங்கியிருக்கு. நல்லா இறங்கிருக்கிறதுனால நல்லா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் வந்து இதை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சூப் ரெடி. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பா, நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.